எனக்கு பின்னால் பேச வந்திருக்கிறார்கள். எனக்கு இன்னும் சில வேலைகள்லாம் இருக்கிறதா ஒரு செய்தி சொல்கிறார். ஏன்னா அறநிலைத்துறை அமைச்சர் ஆச்சு. அறநிலைத்துறை என்கிறவர்கள் பொழுது இப்போ சமீப காலத்திலே ஒரு வார காலமாக ஒரு செய்தி மாற்று செய்தியாக போய்கொண்டிருக்கிறது. திராவிட இயக்கத்திற்கு நான் குறிப்பிட்டதை போல எப்பொழுதும் சொல்லுகிற பொழுது, இந்த திராவிட இயக்கம் என்பது பல தலைமுறை அடக்கியிருக்கிற ஒரு துறை. இந்த திராவிட இயக்கம், திராவிட இயக்கத்தினுடைய முதல் தலைமை என்று சொன்னால் தந்தை பெரியாரை முதல் தலைமை என்று சொல்லுகிறோம். இரண்டாவது தலைமை என்று சொன்னால் பேரறிஞர் அண்ணா. மூன்றாவது தலைமை என்று சொன்னால் என் தலைவர் கலைஞர். இன்றைக்கு நான்காவது தலைமுறையை இன்றைக்கு வழிநடத்தவர் நம்முடைய அருமை அண்ணன் தளபதி அவர்கள். நான்காம் தலைமுறை, நான்காம் தலைமுறையோடு திராவிட இயக்கம் முடிந்து விடுமா? ஐந்தாவது தலைமை ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு இயக்கத்தை அழைத்து செல்கிற பொறுப்பு இருக்கிறது. அது தம்பி இளைவல் உதயநிதி ஸ்டாலினத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தந்தை பெரியார் சொன்ன கருத்தை, பேரறிஞர் அண்ணா சொன்ன கருத்தை, என் தலைவர் கலைஞர் மேடை முழுதும் கவிதை மூலமாகவும் கட்டுரை மூலமாகவும் சொன்ன கருத்தை, என் தளபதி அவர்கள் சொன்ன கருத்தை, இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த கருத்தை சொல்லுகிறார்கள். சனாதானம் என்கிற வழிமுறைகள் கொடுமையானது. அவர்கள் நீக்கப்பட வேண்டிய ஒன்று, தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று என்ற அடிப்படையில் தான் தன்னோட உரையை அவர் நிகழ்த்துகிறார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு தான் அறநிலையத்துறை அமைச்சரும் அங்கே போனார்கள். அதை வைத்துக்கொண்டு தான் தமிழ்நாட்டிலே இந்த இரண்டு பேரையும் வைத்துக்கொண்டு எப்படியாவது கடை திறக்கலாமா, வியாபாரம் நடத்தலாமா என்று பலர் யோசிக்கிறார்கள். யோசிக்கிறார்கள், நடக்காது, அது வேறு விஷயம். நான் கேட்கிறேன், இன்னும் சில பேர் நமக்கு இருக்கிறவர்களுக்காக நான் இந்த விளக்கத்தை சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறேன். நான் சனாதானத்தையும் ஆன்மீகத்தையும் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு பார்க்காதீங்க எப்பொழுதும். நம்மளே சொல்கிறான், இந்த பேசாது இருந்திருக்கலாமே, இந்த அவசரப்பட்டு பேசலாமா. அவன் என்ன ஆங்கிளில் சொல்கிறான்னு கேட்டேன்னா, ஏதோ கடவுள் எதிர்ப்பு சொல்லி போல அவன் எண்ணுகிறான். சனாதானம் என்பது ஏதோ கடவுளுக்கு எதிர்ப்பு என்ற நிலையிலே பேசப்படுகிறது அல்ல. ஆன்மீகம் என்பது வேறு, சனாதானம் என்பது வேறு. ஆன்மீகத்துக்கு தான் அவர் அறநிலையத்துறை அமைச்சர். ஆன்மீகத்துக்கு தான் இவர் அறநிலையத்துறை அமைச்சர். ஆன்மீகத்தை விரும்புகிற ஆட்சி தான் இந்த ஆட்சி. நேற்றைய முந்தையன்னு கூட நான் கள்ளக்குறிச்சியில் பேசுகிற பொழுது இளவலை பற்றி அந்த துறையை பற்றி நான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை பேசிவிட்டு வந்த காரணத்தால் நான் சொல்லுகிறேன். ஆன்மீகத்துக்கு அவர் தான் அமைச்சர். திராவிட மாடல் ஆட்சியில் திராவிடத்தையும் ஆன்மீகத்தையும் இனி பிரித்து பார்க்க முடியாது, ரெண்டும் ஒரு நேர்கோட்டில் தான் இருக்குது. நான் பேசினேன், பேசுவேன் ஏவாவேல், நல்லா புரிஞ்சுங்க. அண்ணாமலையார் திருக்கோயில் உள்ள கூட போகாத ஏவாவேல் தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். திராவிடத்தையும் ஆன்மீகத்தையும் இனி பிரித்து பார்க்கவே முடியாது. சேகர் பாபா வச்சுன்னு எப்படி பிரித்து பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? சார் இவர் தானா? நான் கேட்குறேன், கடவுள் மறுப்பு கொள்ளை சொல்ல தந்தை பெரியாரே ஒரு காலகட்டத்தில் என்ன சொன்னார்? சரி, கடவுள் வந்தார்னா நான் இருக்கிறான்னு சொல்லிட்டு போகிறேன். ஆனால் அப்படிப்பட்ட அந்த கடவுள் இருக்கிற அந்த திருக்கோயிலில் படைக்கிற பொறுப்பு என்பது மேல் ஜாதிக்கு மட்டும் தேவையில்லை, எங்காளுக்கு வரணும், அனைத்து ஜாதியும் அர்ச்சகராகலாம் என்று ஏற்றுக்கொண்டு பேசுகிறார். கடவுள் மறுப்பு கொள்கை பேசிய பெரியார் கூட கடைசி காலத்தில் தட்டு தூக்கிற வேலை எங்காளுக்கு வந்துட்டு போட்டுமே, அனைத்து ஜாதியும் அர்ச்சகராகலாம். என்ன அவ்வாள் மட்டும்தான் தடுக்குதுங்க, அவ்வளோ பெரிய தட்டு அவங்க தட்டு, அது எங்களால் தூக்க முடியாத, கோயிலில் கட்டினா எங்களால் தூக்க முடியாத, கலசத்தை வச்சு எங்களால் தூக்க முடியாதா, கோபுரத்தை அமைச்சு எங்களால் தூக்க முடியாத, தட்டை தூக்க முடியாதா, கல் எடுத்தவன எங்களால் தோண்டி போனால் பெயிண்ட் அடித்ததை எங்களால் தூக்க முடியாதா, கருவறையிலே கொண்டு கடவுளை கொண்டு ஸ்தாபித்தான நம்ம சிற்பி அப்பேட்டான் சார் தட்டை தூக்க முடியாதா, அந்த எண்ணம் இருந்த காரணத்தினால்தான் பெரியாரே சொல்லுகிறார் அனைத்து ஜாதியரும் அர்ச்சகரகலாம். அவர் தான் முதல்ல சொன்னார். அவர் சொல்லலைன்னா அவர் கடவுளை ஏற்றுக்காது இருந்தால் எப்படி இதை சொல்லியிருக்க முடியும் அவர்? ஆக முற்பகுதியில் கடவுளுடைய வெறுப்பு எப்படி ஏற்படுகிறது சொன்னால், கடவுள் என்கிற பேரிலே முற்போக்கு ஜாதிகள் நம்மை அடிமைப்படுத்துகிறது என்ற அடிப்படையில் அந்த கருத்தை அப்பொழுது சொன்னார். அவரே பிற்காலத்தில் சொன்னார், அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகரால் தான், அதுதான் என்னுடைய இலக்கு என்றார். அவரிடம் முரண்பட்டு வந்த பேரிஞர் அண்ணா என்ன சொன்னார்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ட்டார் அவர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அவனுக்கு பிடிச்ச சாமி அவனை கூப்பிடுறான்ட்டார் அவர். திருப்பதிக்கு போனால் கோவிந்தா கோவிந்தன் நீ கும்பிடுன்ட்டார் ரங்கநாதனை. பக்கத்தில் இருக்கிற நம்முடைய சேகர் பாபின்னு சொன்னால் உனக்கு ஐயப்பன் சாமி தான் முடிக்கணும், மாதம் மாதம் நீ ஓடு ஐயப்பன் கட்டுன்ட்டார். இப்போ எனக்கு நான் சாமி கும்பிடுறதுன்னு முடிவு எடுத்துட்டேன்னா
என்ன கேட்ட எந்த சாமியை கும்பிடணும்னா தமிழன் என்று சொன்னால் அழகு, அழகி என்று சொன்னால் முருகன். ஆனால் முருகு கடல் நான் சொல்லுவேன், நான் கும்பிடுறதா இருந்தாக்க. ஏன்னா அவர் கையில் இருக்கிற ஆள் இல்லையா, நான் முருகன் கையில் இருக்கிறது என்ன வேல் தானே, அப்ப அதுதானே நமக்கு பிடிக்கும். அதனால்தான் ஒன்றே குலம் ஒருவரே தேவன் என்று அண்ணா சொன்னார், கிழக்கு சொன்னார். கலைஞருக்கு வயசு 53, 53 திரைப்படத்தில் கலைஞருக்கு 27 வயசாகும். அவருக்கு கடவுளுடைய கொள்கை அவர் சொல்றார். பராசக்தி படத்தில் அவருடைய வசனம் என்ன, கோயில் கூடாது என்பதல்ல, கோயில் கொடியவரின் கூடாரமாக இருந்துவிட கூடாது என்பதுதான். கோயில் வேறான்னு சொல்லலப்பாண்டார். அதனால்தான் அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடனே ஓடாத திருவாரூர் துறை ஓட்டியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். 13 ஆண்டுக்கு ஒரு முறை காலாகாலமாக நடக்காத இருந்த கும்பகோணத்திலே மகாமகத்தை முதல் முதலாக நடத்தி காட்டியவர் கலைஞர். அவர் ஆட்சியில் எத்தனை இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு அறநிலைத்துறை என்கிற ஒரு துறை இருக்கிறது பார். இந்த துறை ஏற்கனவே தனியாகவே அந்த துறை இல்லை. இந்த துறை 1925 நீதி கட்சி காலத்தில் என் பாட்டம் கட்சி தான் நீதி கட்சி. நீதி கட்சி காலத்தில் தான் அறநிலைத்துறை என்பதை நீதி கட்சி காலத்தில் பனங்கள் அரசர் தான் முதல் முதலாக கொண்டு வருகிறார்கள். அந்த 25 முன்னால் எவன்லாம் கோயில் சொத்தெல்லாம் கூட சாப்பிட்டு வந்தான் அந்த காலத்தில். மணிக்காரன்கள் பேரிலும் அந்த கோயிலை பூஜிக்கிறவன் குரல் குருக்கள் என்ற பேரிலும் பட்டாச்சாரங்க பேரிலும் சிவாச்சாரங்க பேரிலும் மொத்த கோயில் சொத்தையும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். யாரும் கேட்கறதுக்கு நாதி இல்லை. 1925 தான் நீதிக்கட்சி காலத்தில் தான் பனங்கள் அரசில் தான் முதல் முதலாக இந்து நலத்திற்கு சட்டத்தையே கொண்டு வருகிறார்கள். அந்த காலத்தில் அந்த சட்டம் தான் வழக்க வழக்காக வந்து கொண்டிருக்கிறது. பெருந்தல் காமராஜர் காலத்திலும் சரி, நம்முடைய ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் காலத்திலும் சரி, அந்த துறை இருந்தது. அந்த துறை தனிமைப்படுத்திருந்தா சொல்ல, ஒரு அமைச்சருக்கு கீழே 100 அமைச்சருங்களே அந்த துறை இருந்தது. ஆனால் கலைஞர் முதலமைச்சரான உடனே தான் தமிழ்நாட்டிலே ஆன்மீக பெருமக்கள் விரும்புகிற அளவுக்கு அறநிலைத்துறை என்கிற ஒரு துறையை தனியாக்கி அது ஒரு அமைச்சர் போட்டது அவர் தான் போடுறார் முத முத. அதுக்கு முதல்ல கிடையாது, தனி அமைச்சமே கிடையாது, தனி செயலாளர் கிடையாது. ஒரு துறை மிளிர வேண்டும் என்று சொன்னால், இந்த துறைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று சொன்னால் துறைக்கு செயலாளர் தேவை, துறைக்கு அமைச்சர் தேவை. இன்னைக்கு சேகர் பாபு அறநிலைத்துறை அமைச்சர்னு சொன்னால் அவருக்கு செயலாளர் இருக்கிறார். அவர் செயலாளர் கொண்டு தான் தமிழ்நாட்டை இதெல்லாம் செய்யணும்னு சொல்லக்கூடிய ஆணையிட இடத்தில் இருந்தால் அது செய்யக்கூடிய இடத்தில் இருப்பது செயலாளர்கள். அப்படிப்பட்ட ஒரு துறையை முதல் முதலாக உருவாக்கியுள்ள கலைஞர் ஆன்மீகத்துக்கு எதிரியா? அறநிலைத்துறை அமைச்சர்னு தனியாக போட்டு செயலாளர் ஆக்கிறவர் ஆன்மீகத்துக்கு எதிரியானவர். அவர் தனித்துறையை கண்டார். அதோடும் இல்லை, அது மேட்டுக்குடி மனப்பான்மையோடு அறங்காவலர்களாம் இருக்கிறார் என்கிற காரணத்தினால் தன் கலைஞர் காலத்தில் 100 சட்டத்தையும் போடுகிறார். கோயிலுக்கு 5 பேர் தர்மகத்தான உள்ள அனுப்பணும்னு சொன்னால் 5 பேரும் ஆண்களாக இருந்துவிடக்கூடாது என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் இது ஆணுக்கு பெண் அடிமை என்கிற இயக்கம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமயம் என்கிற இயக்கம் என்கிற காரணத்தினால்தான் அறநிலையத்தில் 5 பேர் போடுறோன்னா எங்கள் அன்பு சகோதரி ஒருத்தர் தர்மகத்தா போடு என்று சொன்னவர் கலைஞர். அதோடு மட்டுமல்ல, ஒதுக்கப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஒதுக்கி ஒதுக்கி வைத்தார்களே, அவள் என்னுடைய உடன்பரப்பு என்கிற காரணத்தினால்தான் தலித் இயக்கத்தை சேர்ந்த ஆதிதிராவிடர் என் அன்பு சோகரனும் அறநிலையத்துறையிலே தர்மகத்தாக போகலாம் என்று சட்டம் போட்டவர் கலைஞர். இந்த அறநிலையத்துறை எத்தனையோ சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் கலைஞர். அப்படிப்பட்ட கலைஞர் ஆன்மீகத்துக்கு தொடர்ந்து தொண்டு செய்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் இன்றைக்கு இருந்திருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லவே தேவையில்லை. நான் சொன்னேன், இதனை இவன் முடிப்பான் என்றாந்து அதனை அவன் கடல் விண்டு என்று தான் அறநிலைத்துறையை சேகர் பாபுக்கு போட்டாருன்னு சொன்னாக்கா, அவர் ஏற்கனவே எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த துண்டு கட்டிருப்பார், கருப்பு கட்டிருப்பார், ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா காவி உடைய கட்டிருப்பார், என்ன கோயில்னா இன்னைக்கு இந்த கோயிலுக்கு போகிறன்னுவார், இன்னைக்கு என்ன இந்த ட்ரெஸ் போட்டுக்கணும், இன்னும் இந்த கோயிலுக்கு போகணுனார். அதை மனசிலே வைத்து கொண்டு தான் அவர் என்ன முடிவெடுக்கிறார்னா, கோயில் என்று சொன்னால் அதற்கு அத்தனையும் தெரிந்து ஒரே விவரமான யாருன்னா சேகர் பாபு தான். அதுக்கு ஆனால் தான் பொறுப்பு அவரை போட்டார். அவரும் விடுற மாதிரி தெரியல, சாமியும் இவரோட முடியறது இல்லை, சாமியும் இவரோட மாட்டார், இவரையும் சாமி விடாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு நெருக்கமா தமிழ்நாட்டில் இந்த துறையை பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையை சொல்லுகிறார். அதுக்கு அவர் எப்படி திறமையானவர் என்றதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்ல உங்களுக்கு நான் விரும்புகிறேன், அருமை நண்பர்களே. அதாவது ஒரு நாள் திடீர் என்று எனக்கு ஒரு போன் போட்டார். ஆனால் நாளை காலையில் மயிலாப்பூரில் ஒரு அருமையான நிகழ்ச்சி என்று போன் போட்டார். என்ன நிகழ்ச்சி என்று சொன்னால்,
நரத்தி ஜாதியும் அர்ச்சகராகலாம் என்ற போராட்டம் என்பது கலைஞர் காலத்தில் சட்டமன்றத்தில் கொண்டு வந்தாலும் கூட அதற்கு பல்வேறு நிலைகளிலே தடைகள் இருந்தது. ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது, சொல்வதற்கு நேரமில்லை. ஒரு பெரிய சட்ட போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. அதற்கு முன்னால் பத்தாண்டு காலம் எதிர்கட்சிகார் இருந்தார்கள். உச்ச நீதிமன்றத்தில் இருந்த வழக்கை முறையாக நடத்தாத காரணத்தினால் அது தொய்வுபட்டு கிடந்தது. திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்தவுடனே நம்முடைய தளபதி அவர்களும் முறையாக கேஸ் நடத்தி அனைத்து ஜாதியின் அர்ச்சகரால் இருந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணையை பெற்று நீதி பேரணியை பெற்று அதற்கு பின்னால் எல்லா கோயிலுக்கும் போடணுன்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சிக்கு காலையில் இவர் வர சொல்கிறார்னு எனக்கு தெரியாது. அந்த நிகழ்ச்சிக்கு வந்தால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னா இருக்குது. என்ன நிகழ்ச்சிக்கு வர சொல்கிறாருன்னு புரியலன்னு நானும் எங்கள் வீட்டிலேருந்து மயிலாப்பூருக்கு போனேன். முதலமைச்சர் வந்தார், மேடைக்கு போனோம். மேடைக்கு போனால் எல்லா துறையும் உட்காந்துன்னுக்குறாங்க. மேடையில் பார்த்தீங்கன்னாக்கா தவத்திரு குன்றகழி அடிகளார் உட்கார்ந்துருக்கிறார், தர்மபுரி ஆதீனம் மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமி உட்கார்ந்துருக்கிறார், அதே போன்று சீலாஸ்ரீ அம்பலவாண தேசிக பரமாச்சுர சுவாமி உட்கார்ந்துருக்கிறார், தவத்திரு சுந்தரலிங்க தமிழ்தாள சாமி உட்கார்ந்துருக்கிறார், தவத்திரு குமாரசுவாமி சாமிகள் உட்கார்ந்துருக்கார். இத்தனை சாமிகளும் துறவிகள் எல்லாம் தமிழ் துறவிகள் எல்லாம். இவங்கெல்லாம் அவ்வாள் இல்லை, இவங்கெல்லாம் நம்ம வாழ் இதெல்லாம் போகிற அந்த துறவிகள்லாம் எல்லாம் உட்காந்து வேறு வந்து நம்முடைய அமைச்சர் வந்து வரவேற்பு நிகழ்த்திட்டு இந்த எப்பயுமே எந்த நிகழ்ச்சி முதலமைச்சர் நிகழ்ச்சினா ரொம்ப சுருக்கமாக பண்ணுவார். எதையுமே யாரையும் பேசலாம் கூட மாட்டார். நேராக வந்து ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சர் தான். இப்போ என்ன விட்டா இருப்பார், இப்போ யாரெல்லாம் என்ன நினைக்கிறாங்க தெரியல. இந்த பாய் வந்தால் நம்மளாம் பேச விடலைன்னு அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க தெரியல எனக்கு. நம்மளை விட்டா இருப்பார். அதை மாதிரி நேராக வந்தார், வரவேற்பு நிகழ்த்தினார். வரவேற்பு நிகழ்த்த உடனே அடுத்து தான் சொன்னார், இதை மாதிரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வெற்றி பெற்ற காரணத்தினால் எல்லாம் பயிற்சி பெற்றிருக்கிற நம்முடைய இனத்தை சார்ந்த பேக்வர்டு கிளாஸு எம்பிசி எஸ்சி அத்தனையும் சேர்ந்திருக்கிற நம்மவர்களுக்கு இன்றைக்கு அனைத்து கோயிலும் அர்ச்சகராகலாம் என்கிற அந்த அர்ச்சகருடைய ஆணையை தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொடுப்பார் என்று சொல்லி பேரை படிக்கிறார் எடுத்து ஒருத்தரும் கொடுத்துருந்தார் கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் நானே தொலைக்காட்சியிலே பார்த்தேன். நான் சொன்ன அத்தனை இந்த தமிழ் துறவிகளெல்லாம் அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் அவங்க வெளியே வந்து அப்படியே சொன்னார், முதல்வர் மு க ஸ்டாலின் அரசு ஆன்மீகவாதிகளை நினைப்பதைத்தான் அவர் செய்து வருகிறார். ஆன்மீகவாதிகள் நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே நடப்பது ஆன்மீக ஆட்சித்தான் என்று சொன்னவர்கள் அந்த துறவிகள். நான் சொல்லலை, அந்த துறவிகள்லாம் சொன்னாங்க இது ஆன்மீக ஆட்சி நடக்கிறது. ஆன்மீகத்தை துறவிகளாக இருக்கிற நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். இது ஆன்மீகம். அப்புறம் ஆன்மீகத்துக்கு இந்த ஆட்சி எந்த குறையும் வைக்கல. ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு செய்தி பத்திரிகையில் ஒரு செய்தி பார்த்தேன், இந்த ரெண்டாண்டு கால ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தலைமையில் இன்றைக்கு 1000 திருக்கோயிலுக்கு நாங்கள் குடமுழுக்கு எடுத்திருக்கிறோம். அறிவிப்பு யாருன்னா அருளித்தர மந்திரி. ஒரு வருஷத்துக்கு 500 கோயில்னா கூட இந்த வருஷத்துக்கு ஒரு 500 கோயிலாகணும். ஒரு கோயில் ஒரு வருஷத்துக்கு 500 கோயிலுக்கு குடமுழுக்கு எடுக்கிற ஆட்சி ஆன்மீக ஆட்சி இல்லையா? நம்மால் இதை புரிஞ்சுங்க, இது ஆன்மீகத்துக்கு எதிரியானது அல்ல. சனாதானம் என்பது வேறு, சனாதானத்திற்கு ஆன்மீகத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஏதோ ஆன்மீகத்தை முடக்கிறாங்க அப்படின்ற பேசுவது தவறு. இன்னொன்று, இந்து என் சர்டிஃபிகேட்ல இந்து இல்லாத வேற என்ன இருக்குது? முஸ்லீம் இருக்குதா? டாக்டர் கலாநிதி டாக்டர் வரைக்கும் படிச்சு சர்டிஃபிகேட் வாங்கி இந்து தான் இருக்குது. கீழ்ச்சி போட்ட முடியுமா? இந்த பிரியா நீ கல்லூரியில் படிச்சுதான் சொன்னார் மந்திரி. ஆமாவா? நீ ஒரு பட்டதாரி, அது சர்டிஃபிகேட் வாங்கி பாரு, இந்து தான் இருக்கும். எப்படி எங்க சர்டிஃபிகேட்ல இருக்குமா? நாங்களாம் இந்துக்கு எதிரியா? இந்துக்கு எதிரிகள் அல்ல, இந்துத்துவாக்கு எதிரியாக இருக்கும். எப்பொழுதும் திராவிட இயக்கத்தோட கொள்கை எப்படி ஆணும் பெண்ணும் சமம் என்று நினைப்பது எங்களுடைய சமூக நீதி. ஆணும் பெண்ணும் சமம் என்று நினைப்பது சமூக நீதி. அதனால்தான் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது ஒரே வயிற்றில் பிறக்கிற பெண்ணுக்கும் ஆணுக்கும் சம பங்கு சொத்துரே பங்கு உண்டு ஆணை போட்டார்ன்னு சொன்னாக்கா சமமாக நினைக்கிறோம் நாங்கள். இது சமூக நீதி ஆட்சி, இது எங்களுடைய கொள்கை சமூக நீதியானது. அதைத்தான் விளக்கி சொன்னார் தம்பி இளைவல் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின். என்ன சொல்லுகிறார் அன்னைக்கு மேலே என்ன சொன்னார்? நீங்கள் ஒரு கற்பனையாக வச்சுக்கொண்டு உங்களுக்கு யூடியூப் இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக சொன்ன கருத்தியை மாற்றி போட்டுக்கொண்டு இந்துத்துவாவை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்து ஒழிக்க வேண்டும் எங்கே சொன்னார் அவர்? பூ பண்ணுங்க. இதை விட நான் இன்னும் கூட நான் அர்த்தாட்சியோடு நான் சொல்லுகிறேன்,
ரெண்டு நாளைக்கு முன்னால ஒரு வாட்ஸ்அப் பார்க்கிறேன். அவர் எப்பொழுதும் இந்த சமூக வலைத்தளத்தில் பேசக்கூடியவர், ஒரு அற்புதமானவர், பெரிய மனிதர். சுப்பிரமணியன் பேர். அவர் பிராமணர். அவர் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, பிராமணர். அவர் அவர் சொல்கிறார், நான் பிராமணன், மூன்று தலைமுறையாக நாங்கள் பிராமணர்கள் என்னெல்லாம் கடைப்பிடிப்போமோ அதெல்லாம் நான் கடைப்பிடிக்கக்கூடியவங்க என் குடும்பம். ஆனால் நான் பார்த்தேன், தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார்கள், மூடப்படக்க வைப்பங்களை ஒழிக்க வேண்டும் என்று பேசினார். எப்படி அவர் வேறு என்ன பேசினார்? எந்த இடத்தில இந்து என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினாரா? பயன்படுத்தலையே. மூட வழக்க பழக்கங்களை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதன் மூலமாக நான், என் குடும்பமே பாதிக்கப்பட்டது. நான் பிராமணன் சொல்லுகிறேன், என் குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது? என்னுடைய சித்தி, என் சித்தப்பா இறந்து விட்டார். என் சித்தியை கூப்பிட்டு மொட்டை அடிக்க வச்சு வெள்ளத்துணியை போட்டுக்கொண்டு முக்காடலை உட்கார வைத்து விட்டார். அதுக்கடுத்த இன்னொரு சித்தி, அந்த சித்தியினுடைய சித்தப்பாவும் இறந்து விட்டார். அவரையும் இப்படித்தான் என் சித்தியை அமைந்து விட்டார். கடைசியாக என்னுடைய தந்தை இறந்து விட்டார். அந்த கொடூரமான காட்சியை பார்க்க நேரிடுமோ என்று நான் பயந்து ஒடுங்கி நான் பயந்து கொண்டிருந்தேன். ஏன்னா எங்கள் அம்மா இந்த கோலத்தில் என்னால் பார்க்க முடியாது. இப்படி காலாகாலமாக எங்களுடைய இனத்தில் இப்படித்தான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், அது கூடாது என்பது தான் நம்முடைய உதயநிதி ஸ்டால் பேசுகிறார்கள். என்ன தவறாக பேசினார் அவர்? சொன்னதை நான் அல்ல, ஆதாரபூர்வமாக என்கிட்ட வாட்ஸ்அப் இருக்கிறது. சுப்பிரமணியன் என்கிற பிராமணர் தொலைக்காட்சியில் பேட்டு கொடுத்தார். மின்னரம்பலத்தில் என்பதை பார்த்தேன். அதை அது கொடுமை இல்லையா? நான் கேட்கிறேன், கோயிலுக்குள்ள பெண்களே போகக்கூடாது என்று சொல்லுது, அது கொடுமை இல்லையா? ஆனால் இன்றைக்கி என்ன, நம்முடைய தமிழ் துறையாக இருக்கிற நம்முடைய மருவத்தூரில் இருக்கிற அடிகளால் அவர்கள், பெண்கள் நேராக கர்ப்பகாரத்துக்கு போய் நீங்களே பூஜை செய்யுங்கள் என்று சொல்லுகிற நிலைமை இன்னைக்கு மாற்றிருக்கிறது சொன்னால் அதுதான் சமூக நீதி, அதுதான் சமூக நீதி. ஆனால் எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் ஆன்மீகத்திற்கு, நான் சொன்னதை போல இதை வந்து நீங்கள் திரித்து பேசுகிறீர்கள், திருத்தி நீங்கள் வாட்ஸ்அப்பில் போடுறீங்க. இது தமிழ்நாட்டில் இன்றைக்கி எந்த காலத்திலையும் எடுபடாது. இங்கே தெரியும், இங்கே எந்த காலத்திலும் எடுபடாது.